Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஈவினிங் டு நைட் ரூட்டீன் வீடியோ தாங்க பார்க்க போறோம். वीडियोस போறதுக்கு வந்து டியிலே ஆயிட்டே இருக்கு. என்னனே தெரியல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் கோச்சிக்காதீங்க. அப்புறம் ரெசிபிஸ் எல்லாம் வந்து தனியா வந்து வீடியோ போடுங்க அப்படி சொல்லி கேட்றீங்க. ரெசிபிஸ் வந்து போடும்போது பாத்தீங்கன்னா யாரும் வந்து அவ்வளோவா வந்து பார்க்கிறது இல்லங்க. அதனால தான் vlogலயே வந்து இன்குளூட் பண்றேன். சோ அதனால ரெசிபிஸ் வந்து தனியா போடலாம்னு சொல்லி யாரும் கோச்சிக்காதீங்க. சோ இனிமே வந்து ரெகுலரா வீடியோஸ் வந்து கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இதே தான் ரெண்டு மூணு வீடியோல நான் வந்து சொல்லி இருப்பேன். ரெகுலரா வந்து வீடியோஸ் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படினு சொல்லிட்டு என்னனே தெரிய முடிய மாட்டேங்குது. அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹோம் டூர் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போதான் வீடு வாங்கிட்டு வந்திருக்கோங்க. நான் நினைச்ச மாதிரியான பர்னிச்சர் இதெல்லாம் வந்து நிறைய டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வீட்டில் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்து கண்டிப்பாக ஹோம் டூர் வந்து போடுறேன். ஏன்னா நம்ம சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ரொம்ப கனவா இருக்கும். அந்த வீடு வாங்கிட்டு நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஐட்டம்ஸ் தான் வந்து நம்ம வீட்டை வந்து ரொம்ப அழகு கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே ரொம்ப ஆசை நிறைய வந்து வாங்கி திங்ஸ் எல்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறமா ஹோம் டூர் வந்து போடுறேன். அப்புறம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. கண்டிப்பாக வந்து லைக் பண்ண மறக்காதீங்க. வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம். கண்ணாடி பாட்டில்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சேங்க. கவுண்டர் டாப் மேலே இருந்தது எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சேன். ஏன்னா ஆயிலியாக இருந்தது, ஃபுல்லாக வந்து பிசுபிசுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த மாதிரி அழுக்காக இருந்தால் பிடிக்காது. அதனால வந்து எல்லாமே எடுத்துகிட்டு காலையிலே வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது. எல்லாம் கழுவி மேலே கொண்டு போய் காய வச்சுருந்தேன். நல்ல சுத்தமாக வந்து காஞ்சி போயிருந்தது. சரி, கொண்டு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்திலையும் ஃபில் பண்ணி எடுத்து மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து உப்பு ஜாடியில் வந்து உப்பு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உப்பு ஜாடியை பொறுத்தவளவுக்கு சீக்கிரமாக அழுக்காயிடுதுங்க. நம்ம கை வச்சு எடுக்கிறோம் இல்லையா, அதனால் வாரத்துக்கு ஒரு முறையாவது அதை வந்து கழுவிட்டு நம்ம காய் வச்சு ஃபில் பண்ணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தூள் உப்பு ஒரு ஜாடிலையும் கல் உப்பு ஒரு ஜாடிலையும் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உப்பு ஜாடி ஆயில் பாட்டில்லாம் அடிக்கடி நம்ம வந்து கை வச்சு எடுக்கிறதுனால ஒரு மாதிரி பிசுபிசுன்னு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போ அழுக்காக இருக்குன்னு தோணுதோ அப்போ வந்து எடுத்து நான் வந்து எல்லாமே கழுவிட்டு நான் வந்து காய வச்சு இதே மாதிரி ஃபில் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் ரேக்கில் வந்து அந்த மூலையில் வந்து வச்சுருப்பேன் பாருங்கள் அந்த கண்ணாடி பாட்டில்ஸ். அதுவுமே வந்து அழுக்காக தான் இருந்தது. ஏன்னா அடுப்பு பக்கத்துலேயே நம்ம வச்சுருக்கிறதுனால அது வந்து ஆயில் வந்து அடிக்கடி வந்து அது மேலே படுறதுனால சீக்கிரமாகவே அழுக்காயிடுது. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 10 நாளுக்கு ஒரு முறை வந்து எடுத்து நீட்டாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு ட்ரை ஆகணுங்க. நல்லா அந்த அளவுக்கு சூடு ஏற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா தான் அதில் போட்டு வைக்கக்கூடிய பொருட்கள் வந்து எதுவுமே கெடாமல் இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கொண்டு போய் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படிதான் பார்க்கறதுக்கு நீட்டாகவும் வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நல்லா பல பலன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். போய் நம்ம சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அழுக்கழுக்காக இருந்துச்சுன்னா அந்த இடமே வந்து பிடிக்காது நமக்கு, சமைக்கிறது கூட நமக்கு வந்து பிடிக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிச்சனை வந்து அந்த மேடையில் இருக்கிறது எல்லாமே வந்து அழகாக வந்து நீட்டாக வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் வீடு வாங்கிட்டு கிரகப்பிரவேச வீடியோக்கு அப்புறம் ஒரு சில சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க ஹோம் டூர் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கிச்சன் டூர் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அங்கே எப்படி எந்த பொருள் வச்சுருந்தானோ அதே பொருள் தான் இங்கேயும் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து வித்தியாசம்லாம் கிடையாது. வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவும் நான் புதுசாக எந்த பொருளும் வந்து வாங்கலை. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ போகிறதுக்கு டிலே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக போட முடிஞ்சால் நான் போடுறேன். ரெண்டு ஆயில் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்கும். இது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய நான் வந்து கடலெண்ணெய் தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து தெரிஞ்சது நான் வந்து கடலெண்ணெய் வாங்குறதே விட்டுட்டேன். ஏன்னா ஒரு கடையில் வாங்குறது ஒரு கலராகவும் இன்னொரு கடையில் வாங்குறது வேற கலராகவும் இருந்துச்சு. சரி, அதுலேயும் வந்து ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது. அதனால தான் வந்து கொஞ்ச நாளாக வந்து வாங்கலை. இப்போ பாருங்கள், ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு, ரொம்ப நல்லா இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாளைக்கெல்லாம் நல்லா மழை வந்து வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதுதான் வந்து ஜன்னலோரத்தில் நின்று வந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது அந்த மழை பெய்யும் போது பார்க்குறதுக்கு. இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி நான் வந்து வாங்கிட்டு வந்திருப்பேன். ஸோ அந்த செடியில் பூத்த பூ தான், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இதழே வந்து கம்மியாக தான் இருந்தது. அடுத்ததான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கோதுமை கேசரி தாங்க வந்து பண்ணலான் இருக்கேன். அதுக்கு வந்து கடாயை வச்சுட்டு அடுப்பில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அது சூடானதும் ஒரு 7-8 முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா வறுபட்டதும் நம்ம வந்து ரவையை வந்து சேர்த்துக்கலாம், அதாவது கோதுமை ரவையை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக பண்ணுற கேசரி விட இந்த கேசரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கோதுமை வந்து வெந்த பிறகு நம்ம கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை ரவையை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கிறேன். அந்த நெய்யிலே சேர்த்து வறுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மணமாக அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இந்த கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் வரும் வறுக்க வறுக்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு வந்து 3 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா சர்க்கரை வந்து சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் லிக்யூட் ஸ்டேஜுக்கு வரும். ஸோ அதனால் வந்து 3 கப் அளவுக்கே தண்ணி வந்து போதும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஓரளவுக்கு கெட்டியானதும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1.5 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரையை வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து சுகர் வந்து ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூடவோ குறையவோ வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்தோம் அப்படின்னா லிமிட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து சக்கரை வந்து கரைஞ்சி வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா வந்து கிளறிட்டே இருங்க. இப்போ வந்து 3 ஏலக்காய் வந்து தட்டி வச்சிருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையா இருக்கும் நம்ம ஏலக்காய் வந்து சேர்க்கும் போது. இன்னும் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக கூட கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே வந்து ஸ்வீட் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் எசன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஃபுட் கலர் எதுவும் போட தேவையில்லைங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இல்லை இதே எல்லோ கலரில் வந்து நீங்கள் போகிறதா இருந்தாலும் எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா கலர் கொடுக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க. ஒன்னோட ஒன்று ஒட்டி வரணும், நல்லா அல்வா ஸ்டேஜுக்கு வரணும். அந்த பதத்துக்கு வந்து வரும்போது நீங்கள் வந்து இறக்கிக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேஜில் இறக்கணும் அப்படின்னா தான் அது வந்து ஆறாற நல்லா கெட்டி ஆகும். இதுக்கு மேலே விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா கல் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிக்கோங்க. உங்களுக்கு ஆறாற உங்களுக்கு வந்து நல்லா அல்வா ஸ்டேஜுக்கு வந்துடும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு கேசரி. இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது சொல்கிறேன் உங்களுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த
அந்த கோதுமை வந்து பெருசு பெருசா இருக்கனால கடிச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் இன்னொரு வயசு சாப்பிடலாம் போல இருக்கேன். அடுத்ததான் நைட் டின்னருக்கு வந்து தோசை ஊற்றி பட்டாணி குருமா வந்து வைக்கலான்னு இருக்கேங்க. தோசை மாவு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கரைச்சி வச்சிட்டேன். ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா மழை காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து இதாகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் ஒரு முன்னாடியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா புளிச்சிச்சின்னா தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். பட்டாணி குருமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் ரைஸு, தோசை, இட்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பட்டாணி குருமா. இது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து அரிஞ்சிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு பாதி வெங்காயம் வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நிறைய போடக்கூடாது. இந்த குருமா மாதிரி வைக்கிற எல்லா இதுக்குமே வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2-4 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 தக்காளியே போதும். 2 பேர்த்துக்கு 1 தக்காளி, 4 பேர்த்துக்கு 2 தக்காளி அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஜாஸ்தி சேர்த்துட்டீங்க அப்படின்னா புளிக்க ஆரம்பிச்சிடும். புளிக்க ஆரம்பித்தா ரொம்ப நல்லாவே இருக்காது இந்த குருமா பொறுத்தனளவுக்கு. ஸோ இப்போ வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு 3 பிரிஞ்சி இலை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பிரிஞ்சி இலை சேர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கறி குழம்பு டேஸ்ட் வரும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை வெங்காயம் அறுத்து வச்சு பார்த்தீங்களா நீளவாக்கில், அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது. 2 டீஸ்பூனே போதுமானதாக இருக்கும், அதுவே நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2-2.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த பட்டாணியை வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த பட்டாணியை வந்து கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து காலையில் 6 மணிக்கு வந்து இந்த பட்டாணியை வந்து ஊற வச்சுட்டேன். நல்லா வந்து ஊறியிருக்கு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு 1/2 மூடி அளவுக்கு நான் வந்து தேங்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி நான் நல்லா பேஸ்ட்டை வந்து அரைச்சி அதையும் வந்து நான் வந்து தோசை செய்யறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நான் இது கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நான் மூடி போட்டு விசில் விட்டுறேன். நான் வந்து 1-3 விசில் விட்டு எடுத்திருக்கேங்க. குழம்பு வந்து ஆறட்டும், அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு பக்கம் தோசை வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பு வந்து கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான வந்து தோசையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எப்பவும் போல் நம்ம சாம்பார் சட்னி வந்து செய்கிறத விட இந்த மாதிரி வந்து நம்ம வித்தியாசமாக செஞ்சு நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் சட்னியை வந்து வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தக்காளி சாம்பார், இந்த மாதிரி குருமா மாதிரி நிறைய வந்து வெரைட்டியை நம்ம வந்து செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நான் வந்து நைட் டின்னர் வந்து முடிச்சுட்டு கையோடு வந்து சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாத்தையும் வந்து விளக்கிட்டுருக்கேன். நம்ம அடிக்கடி வந்து சமைக்கிறது வந்து அடிக்கடி சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோடு நம்ம இதையும் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மறுபடியும் காலையில் எழுந்து நம்ம இது வந்து கழுவிட்டு உட்காந்துட்டுருந்தோம் அப்படின்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஸோ காலையில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு லஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் வந்து சரியாக இருக்கும். ஸோ அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாது. அதனால் நைட்டே முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இருக்கலாம், கொஞ்சம் லேட்டாகவும் எழுந்திரிக்கலாம். இல்லைன்னா நைட்லாம் வந்து நிம்மதி இல்லாமல் தூங்கிட்டு இருப்போம். காலையில் இவ்வளோ வேலை வச்சுட்டு நம்ம
நிம்மதியாகவும் தூங்க முடியாது. ஸோ அதனால் வந்து அப்பப்போ வேலைகளை அப்பப்பவே செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், நைட்டு நிம்மதியாகவும் தூங்கலாம். நான் கையோட வந்து பாத்திரம் விளக்கிட்டு சிங்கியை வந்து கிளீன் பண்ணிடுறேன். அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அழுக்கு ஆகலை, தோசை குருமா மட்டும் சிம்பிளாக வந்து வச்சதுனால எந்த அழுக்கும் ஆகலை. ஸோ அதனால் வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு அப்படியே அழகாக நீட்டாக தொடச்சிடுறேன். அவ்வளோதான், நீட்டாக வந்து கிளீன் பண்ணியாச்சு. இப்போ காலையில் வந்து எந்த ஒரு வேலையுமே இல்லை, நம்ம நிம்மதியாக வந்து தூங்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தூங்க போகிறேன். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா உமாரணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.